முதல்ல அது தியானம் இல்லை. தியானம் பண்ணுற யாரும் ஊருக்கெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு போக மாட்டாங்க. பிரதமர் மோடி எல்லா இடத்துக்கும் போய் பிரச்சாரம் செய்வதன் மூலமாக பெரிய மாற்றத்தை உருவாக்கிடுவார்னு அவங்க நினச்சாங்க. பட் அது ஒன்றும் நடக்கலைங்கிற டெஸ்பிரேஷன் தான் அவங்களுடைய பேச்சுக்களில் இருக்குது. எனவே அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாருங்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. க்ரைம் இஸ் அ க்ரைம், வயலேஷன் இஸ் அ வயலேஷன். அவர் பண்ணது இன்னைக்கு பண்ணியிருக்கிறது வந்து வயலேஷன். பட் ரைட் ஃப்ரம் தி பிகினிங் அவர் அதைத்தான் பண்ணிகிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஆரம்பத்துலேருந்து அவர் ஒன்றும் தேர்தல் கமிஷன் சொல்கிற. எனவே நீங்கள் வரிசையாக இது எல்லாத்தையும் பார்த்துக்கொண்டே வந்தீர்கள் என்றால் இந்த தேர்தல் ஆணையம் அது நரேந்திர மோடி வகையறா என்ன தப்பு செஞ்சாலும் அதை கேள்வி கேட்க முடியாத அளவிற்கான முறையில் தான் அது நியமிக்கப்பட்டதும் செயல்படுவதும். இப்போ இது ஒரு தியானம் இல்லை, இது ஒரு நாடகம் அப்படின்றீங்க. இந்த தேவை இருக்கா மோடிக்கு? அவருக்கு தேவை இருக்கா இல்லையாங்கிறது இல்லை. அதாவது போன முறை கேடநாத் போனாரு, இந்த முறை தமிழ்நாட்டை அவர் சூஸ் பண்ணிருக்காரு. ஏன் நாகூர் தர்காவுக்கு போக வேண்டியதானே, வேளாங்கண்ணிக்கு போக வேண்டியதானே? நீங்க தான் ஒருமைப்பாட்டை சொல்றால, நீங்க இதுவரை என்ன பேசிட்டு இருந்தீங்க? விசில் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஐஸ்வர்யா சுகுமாரன். இன்றைய நேர்காணல நம்ம கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர் கனகராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. அவரை வணங்கி வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? சார், பிரதமர் மோடி அவர்கள் இப்போ தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி பகுதியில் வந்து விவேகானந்தர் நினைவிடத்தில் தியானம் பண்ணுறதா வந்திருக்கிறாரு. ஸோ சகல வசதிகளும் செஞ்சு தரப்பட்டிருக்கு. பட் அவருடைய இந்த செயல் ஏழாம் கட்ட வாக்குப்பதிவில் மக்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எதிர்கட்சிகள்லாம் வச்சுருக்கிறாங்க. இதை பற்றி உங்கள் பார்வை. இல்லை இல்லை, எதிர்கட்சிகள் யாரும் அதை, முதல்ல அது தியானம் இல்லை. தியானம் பண்ணுற யாரும் ஊருக்கெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு போக மாட்டாங்க. எல்லாருக்கும் தெரிகிற இடத்துல உட்காந்து தியானம் பண்ண மாட்டாங்க. அவங்க தனி இடத்துல தான் பண்ணுவாங்க, அமைதியாக இருப்பாங்க. தியானம் பண்ண வராரு, ஊரையே காலி பண்ணுங்க, நீங்கள் மீன் பிடிக்க போகாதீங்க, வியாபாரம் பண்ணாதீங்க அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, நம்பர் ஒன். ரெண்டாவது, இதுவரை அவர் பண்ண முடியாது, எதுவுமே பண்ணிட போகிறாரு. பட் ப்ராப்ளம் என்னென்னா, அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்கிறதுக்காக சொல்லலை, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவார் அப்படிங்கிறதுக்காக. பட் இது வந்து தேர்தல் நடத்தை விதிகளை மீறிய செயல், எனவே அதை நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் சைலண்ட் பீரியட்னு சொல்லிட்டு, இப்போது சமீபத்தில் வந்து மேற்கு வங்காளத்தில் ஒரு இவங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, சைலண்ட் பீரியடில் ஏன் அது போச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து மாநிலம் முழுவதுக்கும் கொடுத்தோம், அது இங்கேயும் போட்டாங்க அப்படி தான் சொன்னாங்க. அதை உயர்நீதிமன்றம் தனி நீதிபதி அதை ஏற்றுக்கலை, அப்புறம் பெஞ்சு ஏற்றுக்கலை, உச்சநீதிமன்றமும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை போடாதீங்க அப்படின்னு நிறுத்தி வச்சிட்டாங்க. எனவே ப்ராப்ளம் என்னென்னா, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறதல்ல பிரச்சனை, நீங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிறீங்களா இல்லையாங்கிறது தான். இவர் சட்டத்தை மீறியிருக்கார். இல்ல, என்னுடைய கேள்வி வந்து, இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா? ஏழாம் கட்ட வாக்குப்பதிவுல இது வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதனாலதான் நீங்க வந்து சுதந்திர இந்தியாவில் முதல் பொது தேர்தலுக்கு பின்னால மிக அதிகமான காலம் நடக்கிற தேர்தலா இருக்கு. இப்ப 59 சீட்டுக்கு ஒரு தேர்தல், 56 சீட்டுக்கு ஒரு தேர்தல் என்றெல்லாம் அவங்க நடத்துறாங்க. அது காரணமே வந்து ஏதோ பிரதமர் மோடி எல்லா இடத்துக்கும் போய் பிரச்சாரம் செய்வதன் மூலமாக பெரிய மாற்றத்தை உருவாக்கிடுவார்னு அவங்க நினச்சாங்க. பட் அது ஒன்றும் நடக்கலைங்கிற டெஸ்பிரேஷன் தான் அவங்களுடைய பேச்சுக்களில் இருக்குது. எனவே அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாருங்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. பாஜக தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, இது ஒரு தியானம் தானே, இதற்கே எதிர்கட்சிகள் பயப்படணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. அதுதான், ஒரு தியானமே இல்லைன்னு நான் சொல்லிட்டேனே. அப்புறம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா பயப்படுறாங்களாங்கிறது இல்லை. ஒரு ஒரு மணி நேரத்துக்கு பின்னால் ஒருத்தர் இறந்து போயிடுவார்னா இப்போ கூட செய்கிறது நியாயமாயிடுமா? அவர் தான் செத்து போயிடுவார் ரெண்டு மணி நேரம் கழிச்சு அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? க்ரைம் இஸ் அ க்ரைம், வயலேஷன் இஸ் அ வயலேஷன். அவர் பண்ணது இன்னைக்கு பண்ணியிருக்கிறது வந்து வயலேஷன். பட் ரைட் ஃப்ரம் தி பிகினிங் அவர் அதைத்தான் பண்ணிகிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஆரம்பத்துலேருந்து அவர் ஒன்றும் தேர்தல் கமிஷன் சொல்கிற, தேர்தல் கமிஷன் ஏற்கனவே எழுதி வச்சுருந்ததை அவர் ஃபாலோ பண்ணுறதில்ல. இந்த இப்போ இருக்கிற தேர்தல் கமிஷன் அதை பற்றி ஒன்றும் கேட்குறதில்ல. அதுக்கு அப்படி கேட்குறதுக்கான மாரல் அத்தாரிட்டி அதுக்கிட்ட இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். எடுக்காது. அதை எப்படி எடுக்கும்? சி, அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருக்காங்க. ஒன்று, இந்த
நீங்கள் இது ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த அமைப்பே இருக்குல்ல, அதுவே ஒரு 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 தவறுகளை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டது தேர்தல் ஆணையம் இந்த காலத்தில். பிகாஸ் இதுக்கு முன்னால் தேர்தல் ஆணையர்களை நியமிப்பிற அதிகாரம் யாருக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை ஒரு கமிட்டி தேர்ந்தெடுக்கும். அதில் மூணு பேர் இருப்பாங்க, பிரதமர் இருப்பார், எதிர்கட்சி தலைவர் இருப்பார், அப்புறம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருப்பார். இப்போ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கிட்டு பிரதமர் விரும்புகிற ஒரு அமைச்சர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேஸில் வந்து அமித்ஷா. ஸோ நரேந்திர மோடி என்ன நினைக்கிறாரோ அதை தான் அமித்ஷா சொல்ல போகிறாரு. எனவே நீங்கள் வந்து அந்த பேனல் வைக்கும்போதே தெரிஞ்சு போகும். முன்னால் அப்படி கிடையாது. உச்சநீதிமன்ற நீதிபதி யாராக இருந்தாலும் அவர் எதிர்கட்சி தலைவர் சொல்கிறதையும் கேட்டவராக இருந்திருக்காங்க, அவங்க சொல்கிற கேண்டிடேட்டு சரின்னு நினச்சிருந்துருக்காங்க, அல்லது பிரதமர் சொல்கிறதான் சரின்னு நினச்சிருந்துருக்காங்க. இப்போ அந்த க்வெஸ்டினே இல்லை இல்லை. நம்பர் ஒன். நம்பர் ரெண்டு, அவங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த தேர்தல் அட்டவணையை அவங்க பண்ணாங்க. நம்பர் மூணு, உங்களுக்கு வந்து எந்த காலத்துலேயும் இல்லாத மாதிரி தேர்தல் அப்சல்யூட் நம்பர்ஸில் ஒன்று முதல்ல வந்து சதவீதத்தை தப்பாக சொன்னாங்க. 11 நாள் கழித்து தான் முதல் கட்ட தேர்தலுக்கான சதவீதம் என்னன்னு சொன்னாங்க. அது வந்து 2வது நாள் என்ன சொன்னாங்களோ அதுலேருந்து 10% அதிகம். 10% அதை சொல்லக்கூடாது. அது என்ன சொல்கிறது, பர்சன்டேஜ்னு சொன்னால் ஓகே, இது வந்து பர்சன்டைல். ஆக்சுவலாக ஏற்கனவே 60% போலாக இருந்தது, இப்போ 66% என்று அவங்க சொல்கிறாங்க. 1,07,00,000 வாக்குகள் வித்தியாசப்படுது. வாய் ஏன், நீங்கள் போன தடவை வந்து ஃபார்ம் 17C வந்து பதிவேற்றம் அடைந்தாங்க. ஆக்சுவலாக பூனம் அகர்வால்னு உங்களை மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட்டு தான் இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணும்போது 329 தொகுதிகளில் அவங்க அனௌன்ஸ் பண்ண பர்சன்டேஜுக்கும் எண்ணி சொல்லும்போது இருந்த ஓட்டுக்கும் வித்தியாசம் இருந்தது. அதில் 6 தொகுதிகளில் வின்னிங் மார்ஜினை விட அதிகமாக இருந்ததுன்னு சொன்னாங்க. ஏன் இப்போ இந்த தடவை அவங்க போடாமல் இருந்ததுக்கு, சி முதல் கட்ட வாக்குப்பதிவு 11 நாள் கழித்து போட்டாங்க, மற்ற இதெல்லாம் வந்து 4 நாள் கழித்து அவங்க சொன்னாங்க. அப்சல்யூட் நம்பரை நாங்கள் சொல்லவே வேண்டியதில்லை, ஃபார்ம் 17C நாங்கள் பதிவேற்றவே வேண்டியதில்லைன்னு சொன்னாங்க. பட் இப்போ அஃப்கோர்ஸ் அதை சொல்லியிருக்காங்கன்னு வச்சுருந்தேன். இது வந்து பல இடங்களில், இப்போ நீங்கள் கேரளாவை எடுத்துட்டிங்கன்னா ஒரு தொகுதிக்கு சராசரியாக 55,000 ஓட்டு வித்தியாசம் வருது. ஓகே, பிரதமர் மோடி வந்து நிறையா கம்யூனல் ஹேட்ரட்டை சொல்கிறது மாதிரி, மத வெறுப்பை தூண்டுகிற மாதிரி பேசுகிறார் என்று சொல்கிற போது, இதுக்கு முன்னாலெல்லாம் யாருக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க, யார் சம்மந்தப்பட்ட நபரோ அவருக்கு கொடுத்தாங்க. இப்போ கேட்டால் இல்லை இல்லை, நாங்கள் கட்சி தலைவருக்கு கொடுத்தோன்னு சொன்னாங்க. சரி, கட்சி தலைவருக்கு கொடுத்தது உண்மை அப்படின்னு சொன்னால், நீங்கள் கங்கோபாத்யாயன்னு ஒரு கொல்கத்தா நீதிபதி ரிசைன் பண்ணிவிட்டு இப்போ தேர்தலில் நிற்கிறார், அவர் வயலேட் பண்ணார் மம்தா பானர்ஜியை ரொம்ப தப்பாக பேசினார் அப்படிங்கிறதுக்காக, அது கட்சித்தலைவருக்கு ஒன்றும் கொடுக்கலையா? அவருக்கு நோட்டீஸ் கொடுத்தானே, நான் 24 மணி நேரம் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. எனவே நீங்கள் வரிசையாக இது எல்லாத்தையும் பார்த்து கொண்டே வந்தீர்கள் என்றால், இந்த தேர்தல் ஆணையம் அது நரேந்திர மோடி வகையராக என்ன தப்பு செஞ்சாலும் அதை கேள்வி கேட்க முடியாத அளவிற்கான முறையில் தான் அது நியமிக்கப்பட்டதும் செயல்படுவதும் இருக்கிறது. ஏசி போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து கிச்சன் ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் தாண்டி 6 போர்க்கப்பல்கள்லாம் நிற்குது அப்படின்லாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் எதற்கு சார்? இல்லை, அதனால தான் சொன்னேன் இது தியானம் இல்லைன்னு சொன்னேன். இங்கே வந்து போர்க்கப்பல்களோ அல்லது சாப்பாடோ அல்லது ஏசி தியானம் பண்ண போகிறவங்க யாரும் இந்த ஏற்பாடுகள்லாம் பண்ண மாட்டாங்க. ஏசி படுக்கை அறை அது இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. எனவே இது ஒரு நாடகம், இந்த நாடகத்துக்காக அவர் பண்ணுறார். நான் என்ன பார்க்குறேன்னா, அதாவது ஒரு பிரதமர்னு வந்தால் உங்களுக்கு பிடிக்குதோ பிள்ளையோ பிடிக்கலையோ பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதெல்லாம் அவசியம்தான், அதை இல்லைன்னா சொல்ல முடியாது. அது நாட்டினுடைய கௌரவம் சம்மந்தப்பட்ட விஷயம், அது என்னுடைய பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கடல் கொந்தளிப்பாக இருந்ததுனால ஒரு 5 மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு சமீபத்தில் அலையில் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அதை ஒட்டி வந்து மீனவர்கள் யாரும் கடலுக்கு போகவே இல்லை, அவங்க நேரத்துலேருந்து தான் போயிருக்கணும் நிப்பாட்டிட்டாங்க. வியாபாரிகளுக்கு வியாபாரம் இல்லை. நீங்கள் வெளி மாநிலத்திலேருந்து வரக்கூடிய டூரிஸ்ட், வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க, இவங்க யாரும் வந்து இன்றைக்கி பத்திரிக்கையில் வந்திருக்கு அவங்கள போக விடலை. அப்போ இதெல்லாம் இவ்வளோ பண்ணிவிட்டு இதுக்கு பேர் தியானம்னா சொல்லுவாங்க, இதுக்கு பேர் தியானம் இல்லை.
இப்போ இது ஒரு தியானம் இல்ல, இது ஒரு நாடகம் அப்படின்றீங்க, இந்த தேவை இருக்கா மோடிக்கு? அவருக்கு தேவை இருக்கா இல்லையாங்கிறதுல, அதாவது நீங்க வந்து ஒரு சொலவடை சொல்லுவாங்கல்ல, எத்தனை பித்தம் தீரும்னு அலைகிறாங்க அப்படின்னு. அவர் வெற்றி பெற முடியாது என்று முடிவெடுத்தாலே இந்த மாதிரியான விஷயங்களை, தன்னுடைய அடையாளத்தை ஒரு மதம் சார்ந்ததாக மாற்றி கொண்டு வர்றதை அவர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கார். நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பீகார் தேர்தலில், போன தேர்தலில் அவர் பேசும்போது, ஆக்சுவலாக அவங்களுக்கு தேர்தல் ரிசல்ட் நினைவு இருக்கான்னு எனக்கு தெரியல, ரொம்ப நெக் டு நெக் இருந்தது ஆக்சுவலாக ஆர்ஜேடிக்கும் இவங்களுக்குமானது. அப்போ வந்து அவர் வந்து ஆர்ஜேடி செய்ச்சா அங்கே வந்து பாகிஸ்தானில் வந்து இது தீபாவளி கொண்டாடுவாங்க அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தார். தென் நீங்கள் கர்நாடகா தேர்தலின் போது தோற்று போவோம்னு நிலைமை இருந்ததுனால தான் காஷ்மீர் ஃபைல், கேரளா ஸ்டோரி, ஜெய் பஜ்ரங் பலி அப்படின்லாம் பேசினார். இந்த தடவை ரெண்டாம் கட்ட தேர்தல் சரி, உங்களுக்கும் எனக்கும் என்ன தெரியாது அப்படின்னா எக்ஸிட் போல்லாம் என்ன இருந்ததுன்னு தெரியாது. அவருக்கு எக்ஸிட் போல் என்னன்னு தெரியும், இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் என்ன நடந்திருக்குன்னு சொல்லியிருப்பாங்கன்னு தெரியும். எனவே தான் ரெண்டாவது கட்ட தேர்தலுக்கு பின்னால் அவருடைய பிச் அது அதிகமாகுது. எனவே அவர் என்ன நினைக்கிறாருன்னா, சரி கடைசி வர ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம்னு நினைக்கிறார். ஸோ இது அவருடைய இறுதிக்கட்ட முடிவுன்னு ஒரு முயற்சின்னு எடுத்துக்கலாங்களா? ஓகே, இப்போ நீங்க எப்படி சொல்றீங்க, ஆனா மோடி பாஜக தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, இது இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டுக்காக தான் அவர் இந்த தியானமே பண்றாரு. எப்போ இந்த புலி சைவமாச்சு, என்ன ஒருமைப்பாடு? போன முறை கேடநாத் போனாரு, இந்த முறை தமிழ்நாட்டை அவர் சூஸ் பண்ணிருக்காரு. ஏன் நாகூர் தர்காவுக்கு போக வேண்டியதானே, வேளாங்கண்ணிக்கு போக வேண்டியதானே, நீங்க தான் ஒருமைப்பாட்டை சொல்றால. நீங்க இதுவரை என்ன பேசிட்டு இருந்தீங்க, ஊடுருவலிக்காரர்கள்னு பேசுனீங்க, அதிக குழந்தை பெற்றவன்னு பேசுனீங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களினுடைய சொத்துக்கள், அது நிலத்தை, வீட்டை, பணத்தை, வெள்ளி நகையை, தங்க நகையை எல்லாத்துக்கும் உச்சமாக தாலியை பறித்து கொடுத்துருவாங்கன்னு நீங்கள் பேசுனீங்க. இடஒதுக்கீட்டை எஸ்சி எஸ்டி ஓபிசியினுடைய இடஒதுக்கீட்டை பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு பேசுனீங்க. ஓட் ஜிகாத்துன்னு பேசுனீங்க, இஸ்லாமியர்களுடைய மக்கள் தொகை அதிகமாயிருச்சு அப்படின்னு பேசுனீங்க. இவ்வளவும் பேசி முடிச்சுட்டு இப்போ வந்து ஏதோ கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்க ஒருமைப்பாடுன்னு சொல்லி. ஏன் ஒருமைப்பாடுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மூணுக்கும் தானே போவீங்க, ஏன் இதுக்கு மட்டும் போகிறீங்கிற கேள்வி இருக்குல்ல. ஒருமைப்பாட்டை பற்றி பேசுகிற ஆள் பேசுனதா, நீங்கள் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மக்கள் ஒரே மதம் ஒரே மொழிலாம் பேசிக்கிட்டு அலைவீங்க. இந்த ஒடிசாவில் தேர்தல் வந்துருச்சுருந்தோன்னா தமிழ்நாட்டுக்காரன் திருடன்னு பேசுகிறீங்க, தமிழ்நாட்டை ஒருத்தன் ஆள முடியுமான்னு, ஒடிசாவை தமிழன் ஒருத்தன் ஆள முடியுமான்னு கேட்குறீங்க, உத்தரப்பிரதேசத்தில் போய் நின்றுக்கிட்டு தமிழ்நாட்டுக்காரங்க உங்களை கேவலமாக பேசுகிறாங்கன்னு பேசுகிறீங்க. கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் சொல்வதற்கு இவங்க அதில் ஒன்றும் தயங்க மாட்டாங்க. இது உங்களுடைய டிஎன்ஏல இருக்கிறது, அவங்களுடைய பொலிட்டிக்கல் டிஎன்ஏ இப்படித்தான் ஃபங்க்ஷன் பண்ணும். இப்போ எம்பி சு வெங்கடேசன் அவர்களும் ட்விட்டரில் ஒரு பதிவு பண்ணியிருக்கிறார், கேள்வி மாதிரி வச்சிருக்கிறாரு. இவர் விவேகானந்தர் நினைவிடத்துக்கு போயிட்டு வந்தோன்னா அவருடைய விசுவாசிகள்லாம் விவேகானந்தர் குறித்து என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி தேசமே பதற்றத்தில் இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. ஆமாம், என்னைய பொறுத்தவரையிலையும் இவர் இந்தியா திருவள்ளுவருக்கே காவி சாயம் பூசி இருக்கிறாங்க இல்லையா, அதை மீன் பண்ணி சொல்ல கேட்கிறாரா இவங்களுக்கு அதை பற்றியெல்லாம் விவேகானந்தர் மேலேயோ இந்து மத சமயத்தின் மீதோ இந்து கடவுள்கள் மீதோ எந்த மரியாதையும் இவங்களுக்கு கிடையாது. நீங்கள் அதை தெரிஞ்சுங்க. அவங்கள பொறுத்தவரையில் இது ஒரு பொலிட்டிக்கல் டூல். இதை வந்து வெவ்வேறு ஆட்களும் வெவ்வேறு முறையில் சொல்லியிருக்காங்க. உதாரணமாக நீங்கள் வந்து சாவர்கர் சொல்லும்போது, சாவர்கர் வந்து அவர் தான் இந்துத்துவாங்கிற வார்த்தையை மொத மொதல் சொன்னவர். 1923 இந்துத்துவான்னு ஒரு புத்தகம் எழுதுகிறார். அந்த புத்தகத்தில் தான் அவர் வந்து இந்த வார்த்தையை சொல்கிறார், இந்துத்துவா அப்படின்னு. அதில் அவர் சொன்ன என்ன சொல்கிறாரு, இந்து இசத்துக்கும் இந்துத்துவாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இது ஆக்சுவலி அது ஆன்மீகம் சம்மந்தப்பட்டு, இது பொலிட்டிக்கல் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறார். அவர் ஆக்சுவலாக அடிப்படையில் வந்து மத நம்பிக்கை இல்லாதவர், கடவுள் நம்பிக்கை இல்லை, மத நம்பிக்கை மட்டும் இல்லை கடவுள் நம்பிக்கையும் இல்லாதவர். இந்து சடங்குகளை, இது அவருடைய மனைவி இறந்தபோது இந்து சடங்குகளை பின்பற்றாதவர். அப்படி இருக்கையில் இது வந்து மதம் சார்ந்ததாக எப்படி அல்லது ஆன்மீகம் சார்ந்ததாக எப்படி இருக்க முடியும்? இதைத்தான் அவர் கோல்வால்கரும் கூட பின்னாட்களில் இதே டோனில் தான் வந்து பேசியிருக்காங்க. எனவே அடிப்படையில் என்ன அப்படின்னு சொன்னால், இவங்க இந்த காவி சாயம் பூசுறது அதெல்லாம் பூசிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு யாராவது ஆள் இருந்தால் தானே தங்கள் ஆட்களை பெருமையாக சொல்லுவாங்க. அவங்களுக்கு சொல்கிறதுக்கு யார் இருக்கா? தமிழ்நாட்டில் நீங்கள் தமிழ்நாட்டில்
இடஒதுக்கீட்டுக்கு போராட்டம் நடந்திருக்கு, தாய் தமிழகத்தோடு இணைப்பதற்கான போராட்டம் நடந்திருக்கு, தீண்டாமை எதிர்த்து போராட்டம் நடந்திருக்கு, சுதந்திர போராட்டம் நடந்திருக்கு. எந்த போராட்டத்திலையாவது இவங்களுக்கு சொல்லிக்கிறது மாதிரியான ஒரு ஆள் தமிழ்நாட்டில் சொல்லுங்கள். அப்படி இப்போ நான் என்னை கேட்டால் எங்கள் கட்சியில் எஸ் தொலை சங்கரையா, கம்யூனிஸ்ட்டுங்கிற முறையில் தொடர் நல்லக்கண்ணு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டாங்க, தாய் தமிழகத்தோடு கன்னியாகுமரியை இணைப்பதற்கான போராட்டத்தில் எம்எல்ஏக்களாக இருந்த டி மணி, ஜிஎஸ் மணி எங்கள் கட்சி தலைவர்கள் போராடினாங்க, இப்படி சொல்ல முடியும். அவங்களுக்கு இங்கே சொல்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கா? எனவே அவங்க இல்லாத ஆட்களை எல்லாம் அவங்க காவி பொறுத்துறது அவங்களுடைய இயல்பான தோணி, அதுலேருந்து தான் அவங்க பண்ணுறாங்க.